ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஸ்ரீ மாத்ரே நமஹ அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக விஷயங்களை பார்த்து வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா தீய சக்திகள் இந்த தீய சக்திகள் மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய தொடர்பு பெற்றிருக்கிறது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இதற்கு நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்ல மாற்றமும் ஒரு காரணமாகிறது நம்மளுடைய எண்ண மாற்றங்களும் ஒரு காரணமாகிறது வீட்டுக்குள்ள நாம் நடைமுறைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையும் இதற்கு காரணமாக அமைகிறது சரி ஒரு தீய சக்தி இந்த தீய சக்திகள் மாயை பில்லி சூனியம் ஏவல் இதற்கெல்லாம் யார் அதிபதியாக வருகிறார் என்றால் ராகுவே இதற்கு காரகன் சோ ஒரு விதத்துல பெரும் துன்பம் கொடுப்பதில இந்த ராகு கண்டிப்பா கொடுப்பார் அவர் நல்ல கிரக தொடர்புல இருந்தா நிறைய இன்பமும் கொடுப்பார் அப்போ இந்த ராகுவினுடைய காரகம் ஒரு வீட்டில் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு பாதிப்பால இப்ப தென்மேற்கு பாதிப்பு அப்படின்னா என்னன்னா வீட்டுல தென்மேற்குல படி இருப்பதன் பலன் ரெண்டாவது தென்மேற்குல பூஜை அறை இருப்பதன் பலன் மூன்றாவது தென்மேற்குல கிணறோ கழிவுநீர் தொட்டியோ இருப்பதனுடைய பலன் நாலாவது தென்மேற்குல வீதி அதாவது தெற்கிலும் மேற்கிலும் வீதி அமைந்த மனை ஐந்தாவது விஷயம் தென்மேற்கினுடைய வீதி தாக்கம் ஆறாவது விஷயம் தென்மேற்குல வீட்டினுடைய ஹால் அமைகிறது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் வாசம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இத்தகைய வீட்டில என்ன விஷயம் தோல்வி பெறும் அப்படின்னா தெய்வ விஷயம் தோல்வி பெறும் அதாவது தெய்வ சக்திகளை நடமாட வைப்பதற்கு வடகிழக்கையும் துர்சக்திகளை வந்து அடக்குவதற்கு தென்மேற்கையும் நம்ம பயன்படுத்தணும் அப்ப நம்ம தென்மேற்கு இந்த மாதிரியான பாதிப்பு உள்ள நான் சொன்ன கேட்டகரியில உள்ள அமைப்பு இருந்துட்டா அந்த வீட்டுல நம்ம ராகுவை விளையாட வைப்பதாக அர்த்தம் நான் நிறைய விஷயங்கள் ராகு எங்கெல்லாம் இருக்காருன்றத சொல்லியிருப்பேன் அதை வந்து விளையாட விடுறதா அர்த்தம் அப்போ நம்ம ராகுவினுடைய பிரதிபலனையும் இங்க அனுபவித்தே தீர வேண்டும் அப்ப ராகுவினுடைய பிரதிபலம்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகுவினுடைய பிரதிபலம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்காது மாறாக வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுத்தத்தன்மை குறைந்துவிடும் சுத்தத்தன்மை குறைந்து எதற்கெடுத்தாலும் பில்லி சூன்யம் ஏவல் சார்ந்த பயத்தையே அடிக்கடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பூஜை அறையில வந்து பாத்தீங்கன்னா நூறுக்கு மேற்பட்ட படங்கள் வைத்து தேவையில்லாத கழிவு பொருளை வந்து பூஜை அறையிலேயே வந்து இணைக்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அது போல வீட்டுல உடைந்த பொருளுடைய தன்மைகளை சேர்த்து வைத்திருப்பார்கள் பழைய பொருட்களுடைய தேக்கம் அதிலும் குறிப்பா இரும்பு பொருள் வந்து பழைய பொருளை ஒரு இடத்துல தேக்கி வைக்கிறோம் அப்படின்னா அங்கு ராகு வாசம் செய்கிறார் தென்மேற்குல வீதி தாக்கம் அமைந்து தெற்கிலும் மேற்கிலும் ரோடு அமைந்து தென்மேற்குல பூஜை அறை இருக்கும் பொழுது அங்கு வந்து பாத்தீங்கன்னா மரணத்தினுடைய தன்மை பாதிக்கப்படுகிறது அதுதான் நமக்கு என்ன காமிக்கும்னா வீட்டுல ஏதோ ஒரு ஜீவராசி வளர்க்கிறோம் அப்படின்னா ஒரு நாயாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு ஆடு மாடுகளாக இருக்கட்டும் இது திடீர் என்று மறிக்கிறது ஒரு தாவரம் வந்து திடீர் என்று இறக்கிறது அப்படின்னா அந்த வீடு ராகு நான் இருக்கிறேன் என்று எச்சரிக்கை செய்கிறார் அதாவது பெரும் இழப்பு வருவதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற ஒரு சமிக்கையாக நமக்கு அது பிரபஞ்சம் கொடுக்கிறது என்பதை நம்ம முடிவு செஞ்சுக்கணும் சோ இப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டை நெருங்கும் பொழுது இந்த வீட்டுல உள்ளவங்க அது தென்மேற்குல ரோடு இருந்து தென்மேற்கு பாதித்தவர்கள் தெய்வ வழிபாட்டு அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது தெய்வத்துக்கு மாறாக மாந்திரிக விஷயங்களை பேசலாம் கால் ரீதியான உபாதைகள் இருக்கும் நடக்க முடியாத பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் என்பது அடிப்படையான உண்மை நரம்பு ரீதியான கோளாறுகள் எல்லாமே இந்த தென்மேற்கு பாதிப்பு அதை அழுத்தமாக கொடுக்கும் அதனால ஒரு மனிதன் அகாலமாக விபத்துல வந்து பாத்தீங்கன்னா காலை இழக்கிறார் இடுப்பை இழக்கிறார் நடக்க முடியாம போறார் இது எல்லாமே ராகுவினுடைய காரகம் அவருடைய இளமை காலம் முழுவதும் நிறைய செல்வத்தை கொடுத்து முதுமை காலம் என்பதில்லை ஒரு குறிப்பிட்ட மத்தியம வயதிலே அந்த ராகு வந்து என்ன பண்ணிடுவார்னா லாக் பண்ணிடுவார்
ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் பொழுது நாம அந்த மனையை தவிர்த்துடுறது நல்லது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல்கள் இருந்துட்டாலே உடனடியாகவே அதை என்ன பண்ணிடுறீங்கன்னா பூசிடுறீங்க. ஸோ நமக்கு கோவில்கள் செல்லும் பொழுது தெய்வ வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு அபத்தம் நிகழ்ந்தாலே நாம் ராகுவினுடைய வாசத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த ராகுவினுடைய வாசத்திலிருந்து நம் மீள வேண்டும் என்றால் தென்மேற்கு பாதையாக அமையக்கூடாது, தெற்கு மேற்கு வீதி உள்ள மனையை நாம் தேர்ந்தெடுக்க கூடாது, அதற்கு பிறகு தென்மேற்கில் பூஜை அறை அமைத்துவிடக் கூடாது. ஸோ இது எல்லாம் இருந்ததுன்னா அந்த வீட்டில் வந்து தீய சக்திகளுடைய தொடர்புகள் அதிகம் 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 இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இதற்கு இதெல்லாம் நம்ம சரி செய்வது தான் ஒரு முதற்கட்ட பலன். சரி, இதிலிருந்து நம்ம வெளில வரத்துக்கு நாம் என்ன செய்யலாம், இதற்கு தனிப்பட்ட ரீதியாக ஏதாவது பரிகாரம் இருக்கிறதானா, ராகுவை ராகுவால் தான் நம்ம வெல்ல வேண்டும். அப்போ ராகுவுக்கு நம்ம பிரீதி பண்ணணும். அப்போ ராகுவினுடைய அதிரூபமாக விளங்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு யாருன்னு பார்க்கும் பொழுது காளிதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னாலே வந்து வித்தியாசமான தன்மை, கோரத்தன்மை. அப்போ கோரத்தன்மை அப்படின்னா என்னன்னா ஒரு மனித நிலைக்கு மாறியதுதான் ராகு. வித்தியாசத்தன்மை அப்படின்னா என்னன்னா மனித உடலும் மிருகத்தலையும் கொண்ட தெய்வங்கள் ராகுவினுடைய காரகத்திற்கு உட்பட்டு வராங்க. மனித உடலும் வாளுள்ள தெய்வங்கள் கேதுவுடைய காரகத்துக்கு உட்பட்டு வராங்க. அப்போ மனித உடலும் மிருக தலையும் கொண்ட தெய்வங்கள்லாம் யார் யார் வராங்க, நரசிம்மர் வராரு, அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யங்கரா வராங்க, வாராகி வராங்க, அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 18 கரங்களுக்கு மேல உள்ள மகாகாளி துர்க்கை இவங்கெல்லாம் வராங்க. ஸோ இப்ப இவங்கெல்லாம் யாருன்னா ராகுவினுடைய பிரீதி தெய்வங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இதற்கு என்னுடைய அனுபவத்துல தனிப்பட்ட நிலையில நான் சொல்லணும் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் இந்த இடத்துல காளி தேவி சிறப்பான அம்சத்துல விளங்குகிறாங்க. அதாவது நீதி கொடுக்கக்கூடிய தன்மை, இந்த மாதிரியான வீட்டுல பாதிப்புகள் இருந்து அதை மாற்றணும்னு நினைச்சாலும் அதை மாற்ற முடியாத ஒரு தன்மை இருந்துச்சுன்னா இந்த தெய்வத்துக்கிட்ட போவதன் வாயிலாக நாம நல்ல பலனை அனுபவிக்க முடியும். அதனால இந்த சிவகங்கை மாவட்டத்துல உள்ள மடப்புரம் காளி தேவிய நாம என்றைக்கு வழிபடணும் அப்படின்னா ராகு காலத்துல வழிபடணும். ராகு காலத்துல எவ்வாறு வழிபட வேண்டும் என்றால் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்த கன்னி என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்துக்கு சப்த கன்னி அப்படின்ற ஒரு பெயர் உண்டு. இந்த எலுமிச்சம்பழ மாலையை நாம் சாற்றி அன்னையிடம் இந்த மாதிரியான தொந்தரவுகளில் இருந்து எங்களை விடைபெற வைத்து உன்ன அந்த மனை விற்கணும், இல்ல அந்த மனையை நாங்க மாற்றி அமைக்கணும், இந்த மாதிரியான தன்மையை அன்னை கிட்ட முறையாக வைத்தோம் அப்படின்னா அன்னை நம்ம வந்து தவறாது காப்பாங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்திற்கு நான் இப்போ இடைப்பட்ட ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தேன். அற்புதமான கிரக சேர்க்கை, அதாவது அடைக்கலம் காத்த ஐயனார் அம்பாள் பேர் வந்து பாத்தீங்கன்னா மடப்புரத்தில் காளி. ஐயனாரே வந்து பாத்தீங்கன்னா குதிரை வடிவத்தில் குதிரையாக மாறி அன்னை வந்து காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை அந்த ஆலயத்துல நான் பார்த்திருக்கிறேன். ஸோ தீய சக்திகள் தொடர்பு உள்ளவர்கள் இந்த ஆலயத்தை வழிபடுவதன் வாயிலாக அற்புதமான பலனையும் அற்புதமான மாற்றத்தையும் தீய நிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அமைப்பையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று கூறி, மேலும் நாளை ஒரு ஜோதிடத்துடன் தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கிறேன். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம்.